வணக்கம் வந்தனமே நமஸ்காரம் கைஸ் நான் தான் உங்கள் ஆஷீஷ் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 February டர்க்கியில் எர்த்குவேக் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நியூஸ் பேப்பரு, நியூஸில், யூடியூப், இன்டர்நெட் ஃபுல்லாகவே இதுதான் வந்து ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு இந்த நியூஸாக. இப்போ வரைக்கும் ஆளுங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து எப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால இத்தனை பேர் மாட்டி இத்தனை பேர் இறக்குறதுக்கு காரணம் இல்லாமல் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னால தான் இது எல்லாமே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதில் வந்து ஆர்கிடெக்சரல் மிஸ்டேக்ஸ் அண்ட் டிசைன் மிஸ்டேக்ஸ் பில்டிங் மிஸ்டேக்னால எப்படி இப்படிலாம் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு இந்தியாவுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். லெட்ஸ் கோ. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும் போது, நான் இப்போ இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அங்கே வந்து டெட் டோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இன்னும் அந்த உள்ள அந்த ரபிள்குள்ளேருந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்று வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கனாலே 41,000 கிட்ட வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிப்போம். எர்த்குவேக் எப்பயுமே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தானடா, இது எப்படி ஒரு மேன்மேட் பிளண்டர் ஆகும், மக்கள்னால எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் இந்த எர்த்குவேக் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர், எவ்வளவு பெரிய ஒரு கரப்ஷன் மிஸ்டேக் அப்படின்னு. சோ இந்த உலகத்து கீழ வந்து அத்தனை டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு மேலதான் இந்த காண்டினென்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் அதுக்கு மேலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த டர்க்கி அண்ட் சிரியால எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனடோலியன் பிளேட் அப்படின்னு சொல்லப்போற ஒரு பிளேட், அண்ட் ஆப்பிரிக்கன் பிளேட், அண்ட் அரேபியன் பிளேட், இந்த மூணு பிளேட் சேர்ற இடத்துல தான் இந்த வந்து டிசாஸ்டர் மெயினா நடந்திருக்கு. அண்ட் இந்த மூணு பிளேட்டும் உரசிக்கும் போது பயங்கரமான எர்த்குவேக்ஸ் வந்து வெளியில வருது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பிளேட்ஸ் வந்து மீட் பண்ற இடத்துல போன செஞ்சுரியை எடுத்து பாத்தீங்கன்னாலே டர்க்கியில அத்தனை எர்த்குவேக்ஸ் வந்து வந்திருக்கான். அண்ட் சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்டானிக் பிளேட்ஸுக்கு தெரியாது மேலே யார் வாழ்றா, மேலே என்ன இருக்கு, இதெல்லாம் தெரியாது. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிரியன் ரெஃப்யூஜிஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்ற பில்டிங்ஸ் அங்க வந்து நிறைய மக்கள் இருந்திருக்காங்க போல. அண்ட் அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ரெஃப்யூஜிஸ் தங்கறதுனால அது ரொம்ப பெருசா கண்டுக்காம அதை வந்து அசால்ட்டா கட்டிட்டு விட்டுருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் இதே எர்த்குவேக் வந்து சிரியால அடிக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிரியால ஏற்கனவே அங்க நிறைய உள்ளே போர்லாம் நடந்து அந்த பில்டிங்ஸ்ல ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த எர்த்குவேக் வந்து நல்லா செஞ்சோனே அவ்வளோ பில்டிங்ஸ் கீழே விழுந்துருக்கு. ஸோ ஒரு ஆர்கிடெக்டா ஒரு டிசைனரா இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்ல ஏன் பிரச்சனை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஸ்டோரி பில்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த சாஃப்ட் ஸ்டோரி பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பில்டிங்கா இருக்கும், மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்கும், பட் கீழே பாத்தீங்கன்னா ஓப்பன் பிளானா இருக்கும். அது நீங்க வந்து இந்தியா, பாகிஸ்தான், டர்க்கி இந்த மாதிரி ஊர்களில் வந்து நிறைய நீங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது ஓப்பன் பிளானா இருக்கும்னா அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டில்ட் ஃப்ளோர் வச்சு கட்டுறது அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ கீழே வந்து ஃபுல் கேப் இருக்கும், ஒன்று கார் பார்க்கிங்காக இருக்கும், இல்லைனா வேற ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஹோம்ஸ் கட்டுறதுக்கு, இல்லைனா சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்கிறது, ஏதாவது கடை மாதிரி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஃப்ளோரை வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஏன் காமனாக இந்த மாதிரி டர்க்கி, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி ஊரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனுக்காக தான். இது என்ன தான் க்ரௌடிங்க்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சொல்யூஷனாக இருந்து கார் பார்க்கிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட, இந்த மாதிரி ஒரு மீடியம் எர்த்குவேக்ஸ் இல்லைனா பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ்னால தாங்க முடியாமல் போய் கீழே விழுந்துருது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டில்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி கீழே கேப் கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் காலம் தான் கொடுப்பாங்க. அண்ட் அந்த காலம் வந்து சரியான காங்கிரீட்ல போடாம, இல்லைனா வந்து வுட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு மேலே வந்து நல்லா ஸ்டோன்ல போட்டு நல்ல காங்கிரீட்ல கொடுத்து நல்லா வெயிட் கொடுத்தா கீழே வந்து அது உடையக்கூடிய தன்மையான ஒரு காங்கிரீட்டா அது வந்து மாறிடும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் கீழ் ஃப்ளோர்ல வந்து சில்ட் கொடுக்குறோமே வேற காலம் மட்டும் போதும், நம்ம செவர்லாம் ரொம்ப கொடுக்க வேணாம், கொஞ்சம் இருந்தா போதும் அப்படின்லாம் சொல்லி ஈஸியா டிசைன் பண்ணிட்டா கீழே வந்து சப்போர்ட் இல்லாம போயிடும். அண்ட் இந்த கொடுக்குற காலம்ஸ் கூட வாலோட சரியா கனெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான எர்த்குவேக் வரும்போது, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்க சாஃப்ட் ஃப்ளோர் தான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஃப்ளோர் ஆயிருது இந்த மாதிரி எர்த்குவேக் சமயத்தில். அண்ட் கீழே இருக்கிறதோட பொறுப்பு தான் எப்பயுமே மேலே இருக்கிறத பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போது. பட் அதுவே இவ்வளோ வீக்காக இருக்கும்போது கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுது. அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான எர்த்குவேக் இப்போ டர்க்கியில் வந்து எர்த்குவேக் மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற இது கொலாப்ஸ் ஆனாலும் ரொம்ப ஆட்டம் காமிக்கிறதுனால மேலே இருக்க ஃப்ளோரும் உடஞ்சி அது மேலேயே கொலாப்ஸ் ஆகி ரொம்ப ரபுள் ஆயிடுது. அண்ட் அடி ஃப்ளோரில் இருக்கவங்களை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா February 14th அப்போ நிறைய பேர் வேலண்டைன்ஸ் டேலாம் கொண்டாடி இருப்பீங்க, நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க. பட் அங்கே வந்து இன்னும் வந்து இந்த February 14th அப்போ கார்டியன் ஆர்டிக்கல் படி 8 பேரை வந்து அந்த ரபுள்லேருந்து எடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஆளுங்கள் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயுமே. ஸோ இந்த மாதிரி கொடூரமான எர்த்குவேக் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா, இத்தனை ஒரு சர்ஜரி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1999 அப்போவே ஒரு வந்து 7.6 magnitude ஒரு பயங்கர
பயங்கரமான எர்த் குவேக் வந்து டர்க்கியை தாக்கிடும். அண்ட் அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா 17,000 பேர் வந்து இறந்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் அப்பவே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க என்னடா பிரச்சனை பார்க்கும் போது இந்த சாஃப்ட் ஸ்டோரி பில்டிங்ஸ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் 90% அந்த பில்டிங் எல்லாம் கீழே உழுவுறதுக்கு காரணம் அந்த மாதிரி புவரா டிசைன் பண்ண பில்டிங்ஸா தான் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பில்டிங் கோட்ஸ் எல்லாம் நிறைய ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எர்த் குவேக்காக வந்து நிறைய பில்டிங் கட்டணும் இந்த ஏரியால, ஏன்னா நிறைய எர்த் குவேக்ஸ் இந்த லைன்ல வருது அப்படின்னு சொல்லி. பட் யாருமே முக்காவாசி பேர் அதை வந்து ஃபாலோவே பண்ணலையா, ஏன்னா கரப்ஷன்னால அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்டில்ட் ஃப்ளோர் இல்லைனா இந்த மாதிரி சாஃப்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி பிளெக்சிபிளால நம்ம கட்டவே கூடாது. அப்போ நம்ம கிரௌடுக்குலாம் நம்ம என்ன பண்றது, இந்த பாப்புலேஷன் பிரச்சனைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெட்ரோ ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லப்பற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரெட்ரோ ஃபிட்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்ணும் ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டோம், பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆட் பண்றது. ஸோ குவாலிட்டி கம்மியா ஏதாவது காலம் கட்டியிருந்தாங்கன்னா அதை வந்து ஸ்டீல் வச்சு ரீஎன்போர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து ஓப்பன் வால்ஸ் கூட இந்த மாதிரி ரீஎன்போர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து கீழே ஃபவுண்டேஷன்லயே போய் போல்ட்ஸ் பிரேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற இதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் தரையில இருந்தே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டா என்னதான் பெரிய எர்த் குவேக் வந்துச்சுன்னா கூட தரையில இருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும், இல்லைனா வந்து அந்த காலமே நம்மளுக்கு வந்து ஸ்டீல் ஃப்ரேமா இருக்கனால நல்ல சப்போர்ட் கொடுக்கும், கீழே ஆட்டம் வந்து ரொம்ப இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம தியரிட்டிக்கலா நல்லா சொல்யூஷன் சொல்லிடலாம், பட் இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உலகம் ஃபுல்லா. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 67 லட்சம் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு மட்டுமே இந்த ரெட்ரோ ஃபிட்டிங் இல்லைனா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அண்ட் 465 பில்லியன் US டாலர்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நம்மளால கணக்கு பண்ணி நம்ம ருபீஸ் சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய கணக்கா போகும். பட் 4% தான் டர்க்கியில வந்து அதை மாத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி அப்ப இது வந்து அப்ப டெவலப் கண்ட்ரீஸ்க்குலாம் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. டெவலப் கண்ட்ரீஸ் ஆன US மாதிரி கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி ரெட்ரோ ஃபிட்டிங் இல்லைனா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்காக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கெட்ச் போட்டு ஒரு புள்ளியில போய் நிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினான பிரச்சனையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் ஸ்கேம்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த கரப்ஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பில்டிங் கோட்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுபடி தான் பில்டிங்கை கட்டணும். அப்புறம் வந்து அந்த குவாலிட்டியில கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து எதுக்கு இவ்வளவு போடணும், நம்ம 4 கம்பி போட்டுக்கலாம், 10 கம்பி போட வேண்டிய இடத்துல அப்படின்லாம் நம்ம பண்ணோம்னா பில்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்கு டர்க்கியில. அண்ட் டர்க்கியோட கவர்மெண்ட்டும் ரொம்ப கண்டுக்காம ஸ்ட்ரிக்டா இல்லாம, சரி ஓகேப்பா நீ கட்டுறது கட்டு நம்ம பார்த்துப்போம், பில்டிங் தானே கம்பி தானே அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட் இப்போ வந்து 1000 மக்களை வந்து காலி பண்ணிருக்கு. அண்ட் 1000 மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பாடிஸ், அண்ட் இன்னும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்பதான் வந்து டர்க்கி கவர்மெண்ட் சரி நான் போய் எல்லா இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஸ்கேம் பண்ணவங்களாம் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லி ஏதோ முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட் வாட் காஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும். நம்மளால கடவுளாகி இந்த பிளேட்லாம் வேணாம், நான் வந்து மொத்தமா வந்து உலகத்துக்கு ஏதாவது பால் செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரிலாம் நம்மளால கீழே போய் பண்ண முடியாது. அந்த பிளேட்டு கிட்ட எர்த் குவேக்ஸ் வரதான் செய்யும், இன்னும் 1000 காலத்துக்கு வருமோ 1000 காலத்துக்கு வந்து தான் இருக்கும். தட் இஸ் இன்எவிட்டபிள். பட் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோச் இருக்குன்னா அந்த கோச் வந்து பில்டிங் கோச்சுக்கு ஃபாலோ பண்ணும், அண்ட் குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, பில்டிங் சேஃப்டியும் ஹியூமன் ரைட்ஸுக்குள்ள கொண்டு வாங்க, அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஹியூமன் ரைட்ஸ் தான், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்காம இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம இந்தியன்ஸா என்ன கத்துக்கணும்னா, நம்மளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அண்ட் நம்ம கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட டர்க்கி கவர்மெண்ட் இந்த மாதிரி டெவலப்பிங் நேஷனான ஒரு கவர்மெண்ட் தான். ஸோ நம்மளோட குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம அந்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி நம்ம கரெக்டா இந்த பில்டிங்கை கட்டணும்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் இதுதான் நம்ம இந்த டர்க்கில இருந்து நம்ம கத்துக்கூடிய அந்த விஷயம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.